தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மட்டுமே ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தியை நிபந்தனைகளுடன் மேற்கொள்வதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது. இந்நிலையில் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மட்டுமே ஆக்ஸிஜன் தயாரிக்கலாம் என்றும் ஆக்ஸிஜன் தயாரிக்க ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு இந்த தேதி வரை மட்டுமே அமலில் இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஜூலை 36ஆம் தேதிக்கு பின்னர் அப்போதைய சூழலை பொறுத்து தேவைப்பட்டால் இந்த உத்தரவு மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிப்பு பணிகளை மேற்பார்வையிட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.